ப்ரோ என்ன மனோபலம் என்னங்க இப்போ இப்ப ட்ரீட் போட்டு பிரசாந்த் அடிச்சிட்டு இருக்கான் ப்ரோ. அந்த அக்கௌண்ட்ல ஒரு நாள் செம்ம மெயின்டைன் ஃபன் பண்றாரா இல்ல அட்மின் ஏதாவது வச்சிருக்கா அப்படியா? தெரியலையே, செம்ம ஃபன் பண்றாங்களே ரெண்டு பேரும். ஆள் அப்பாயின் பண்ணி ஷிஃப்ட் போட்டு வேலை பாக்குறாரு. ஆரம்பத்துல கண்டிப்பா இருந்தாரு, அவரை புடிச்சு எல்லாம் சுரண்டி விட்டு ஒரு விஷயத்துல வந்து பிரசாந்த் ப்ரோ காணாதலாம். அவர் போட்ட ட்வீட் எல்லாம் இன்னும் வச்சிருக்காரு மனோபல டெலிட். தேடி வச்சு அடிக்கிறாங்க பாத்தீங்களா? ஆமா அது பணம் செய்வாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? காப்பீனா கொஞ்சம் நீங்களா கொஞ்சம் உஷாராவே இருங்க. ஒரு சிலது நடந்தா இப்ப ஒரு சிலது வந்து இந்த கமெண்ட்ஸ்ல வரது ப்ரோ. அவரும் சும்மா இருக்க சும்மா இல்ல ப்ரோ, எல்லா இடத்துலயும் வாங்கி வச்சிருந்திருக்காரு அவரு, போட்டு அடி அடி நடிக்கிறாங்க அவரு. இல்ல இப்போ அவரு படத்துல நடிக்கிறாரு இல்ல, இப்ப முன்னாடி படத்துல நடிக்கிறதுல இப்ப கொஞ்சம் எல்லாரும் தெரிஞ்ச தெரிய பேச ஆகும் போதே இந்த பழைய டீட்லாம் வெளியிட் பண்ணக்கூடாதா? அப்படியே வச்சுட்டு அப்படியே அதிகமா போட்டிருக்காருண்ணா அவரு, அதனாலதான் என்ன சொல்றது சினிமாலாம் ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி உங்களுக்கு தெரியும்ல, எல்லாருக்குமே வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரவங்க எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கும். ஜூலி ஆகட்டும், பிக் பாஸ்ல ஜூலி வந்து கிடையாது பண்ணுவீங்க, அது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான். ஜூலி வெளிலதுக்கு அப்புறம் நாலஞ்சு படம் நடிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டி அது சும்மாவோ ப்ளஸோ மைனஸோ ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது. அதை மனபாலம் பிரசாந்தும் கூட்டுக்கலவானே எவ்வளோ தெரியா ப்ரோ? எனக்கு ரொம்ப இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டே பண்றாங்களோ, ஏன்னா மனோபல இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்காது. அவரு ரொம்ப சுரண்டி சுரண்டி தானே இவ்வளவு இதுவா இருக்கு. அவரு எல்லா இடத்துலயும் வாங்கி வச்சிருக்காரு போல, தோனி வரைக்கும் போய் எடுத்துருக்காரு. அதுதான் சொல்றேன், இப்ப இட்டிஸ்பிரஷாந்த் நீங்க 13, 14, 15 அவர் போட்ட ட்வீட்ஸ் எல்லாம் நான் அப்பயே ஃபாலோ பண்ணிருக்கேன். அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது அது அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்ல. மனம்பல வந்து திடீர்னு வந்து கோவப்பட்டு அந்த அதெல்லாம் கிடையாது, அந்த சீனே கிடையாது. யாரும் மனம்பல இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, பேக்கப்ல சப்போர்ட் பண்றாங்க, அது ஃபைனான்சியலாகவோ இல்லை டீம் ஒர்க்காகவோ சப்போர்ட் பண்ணுறாங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் அதுதான் நடக்கிற விஷயம். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வேலை இல்லாமல் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் ஒரு 1 லட்சம் ட்வீட் போட்டிருப்பாரு. நீங்கள் எவ்வளோ போட்டிருக்காரு? போனாலே தெரியும் நான் எவ்வளோ டிட்ஸ் அடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஆமாம், 2 லட்சம் ட்வீட்டு, 1.80, 1,80,000 ட்வீட்டு. அதில் போய் தேடி கண்டுபிடிச்சி நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்றதெல்லாம் வந்து கேட்கும் போது தெரியலையா? அது பெரிய டீம் ஒர்க்காக போயிட்டுருக்கு அவ்வளோது. சரி ஓகே, அது பிரசாந்த் பிரசாந்த் பேசுகிற பேச்சுக்கு அது கிடைக்குது, அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் இதில் யாருக்குமே டிகேட்லாம் ஆகாது. இப்போது அது பப்ளிசிட்டி தான், நீங்கள் ட்ரெண்டிங் பண்ணால் என்ன? இப்போ பிரசாந்த் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு, ஐயோ பிரசாந்த் ரொம்ப மோசமானவன், இவ்வளோ பொறுக்கி ஐயோக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு போகிறாங்க அப்படிலாம் கிடையாது. இது இதுவுமே ஒரு பாசிட்டிவான ஆங்கிள் தான். வேற இப்போ மனோபலாவே திட்டி திட்டி தான் ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி தான் மனோபலாவுக்கு ஃபாலோஸ் அதிகமாகுது. அதுதான் எல்லாருக்குமே அதுதான் நடக்கும்.
பழைய அந்த விஜய் அஜித் இந்த ட்வீட்ஸ் எல்லாம் எடுக்கறதுனால இன்னும் அந்த ஃபேன்ஸுக்கு ரொம்ப இதாவானுங்க. அந்த விஜய் பண்ணது விஜயஜித் பத்தி நிறைய போடுவாரு, கண்ணா பின்னான்னு போடுவாரு எல்லாத்தையும். ஆமா, விஜய் எஸ்எஸ்சி சேர்ந்துதான் லிங்கா மேட்டர் வந்து இவ்வளவு பெருசாக்குனாங்க, சிங்காரவேலனுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு ட்ரஸ்டட் சோர்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து நான் ஒரு தடவை பார்த்தா ஏதோ ஒண்ணு விஜய் திட்டிட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்னடான்னு பார்த்தா ஏதோ விஜய் வந்து ஆஸ்கார் வச்சிருந்த 15 கோடி ரூபாய் வாங்கி ஏமாத்திட்டாரு, ஆஸ்கார் வச்சிருந்த அசிங்க சிங்கமா விஜய் திட்டினாரு. நான் அங்க இருந்தேன். ஒரு விஷயம் மட்டும் உண்மை ப்ரோ, அப்படின்னா இவரு அப்ப நிறைய போட்டுட்டு இருந்திருக்காருங்க. அதே மாதிரி அஜித்த பத்தியும் நிறைய போட்டுட்டு இருந்திருக்காரு. இப்ப அதை தோண்டி எடுக்கிறானுங்க இந்த பசங்க. அதுதான் இவருக்கு தேவையில்லாத டென்ஷன் ஆகுது. யார நம்புறது, யார் சொல்றது, இது பண்றது அப்படின்றதே ஒரு பெரிய இதுவா இருக்கீங்க. கலைஞர் அம்மா பத்தி எல்லாம் கூட போட்டிருக்காரு போல மாறி மாறி. எனக்கு டிஎம்கே எல்லாம் நிறைய பண்ணி வச்சிருந்தாரு முன்னாடி. ஆமா, ஏதோ கிராசிங் சம் பிரிட்ஜ் கலைஞர் ஐயாவை பார்த்து ஐயா வணங்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏதோ போட்டிருந்தாரு. இது ஃபன்னா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, ஆனா எல்லாருமே அந்த ஸ்பேஸ்ல பேசும்போது சீரியஸ் ஆகுறாங்க, ரொம்ப ஓவர் எமோஷனல் ஆகுறாங்க. கெட்ட வார்த்தைகள் அவர் அன்னைக்கு பேசும்போது பயங்கரமா விட்டா நேர்ல இருந்து அடிச்சிருப்பாங்க போல. அந்த மாதிரி ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க இதுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆரம்பிச்சது இது எப்படி 3-4 நாளா போட்டு அடின்னு அடிக்கிறேன். திடீர்னு தான் ஆரம்பிச்சாரு மனோபாலா. அதுக்கு முன்னாடி போட்டு எல்லா இதுலயும் டேக் பண்ணிட்டு, நான் வந்து மனோபாலா கிடையாது கலெக்ஷன் ஏமாத்துறதுக்கு, மனோபாலா நம்ம ஸ்பேஸ்ல வந்து மனோபாலா என்னோட பாண்டா நான் அப்படிதான் அவனை செய்வேன் அப்படி அப்படின்னு எல்லாம் ஏதாவது ஒரு டைம் கிடைக்கும் போது அவரை போட்டு இவரு நோண்டிட்டே இருந்தார் பிரசாந்த் ப்ரோ. இவரு அப்படியே சமயம் பார்த்து டெய்லி இப்போ ஷிஃப்ட் போட்டு ஆள் வச்சு ட்வீட் போட்டுட்டு இருக்க கலைச்சிட்டு இருக்காரு போல. இன்னைக்கு ரொம்ப ஏதோ மன உளைச்சல் ஆயிட்டாரு போல. தண்ணி போட்டு அங்க வந்துட்டு பாக்குறீங்க ஒரு கண்ணோட்டத்திலையும் பார்க்கல. அவன் அவன் சொல்றதுக்கு அவனே பொறுப்பு, அவ்வளவுதான். பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் தான். இன்னைக்கு எந்த ஸ்பேஸ்க்கும் உங்களுக்கு இன்வைட் வரலையா சார்? எந்த ஸ்பேஸ்க்கும் போல, கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்துச்சு. உங்களுக்கு நீங்க எந்த இது இருந்தாலும் அப்படியே லெஃப்ட் ரைட் வாங்கி நீங்க அப்படியே ஷைன் ஆயிட்டே இருப்பீங்க. எல்லா ஸ்பேஸ்ல நீங்க தான் ஸ்டார் எல்லா ஸ்பேஸ்ல. அப்படி இல்ல அவரு போட்டதுனால இவரு ட்ரிகர் ஆயிட்டாரு, இவரு போறதுனால இப்ப இவரு ஒண்ணும் ட்ரிகர் ஆகி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எமோஷனல் ஆகக்கூடாது. நம்ம கூட தான் அவரை பத்தி பேசுறோம் மனோபுல. யாரு இவன் நான் கூட தான் கேட்டிருக்கேன். அவர் யாரு, அவரு அவரை நம்மளே பார்க்கணும், நம்ம அதோட நிறுத்திக்கணும். அவர் யாருன்னு தெரியாது, நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோன்னு நினச்சிக்கணும். அதை போய் அவர் மாதிரி கிடையாது, இவர் மாதிரி கிடையாது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் இல்லை. நம்ம என்ன டிஸ்ட்ரிபியூட்டரா, நம்ம என்ன டெய்லி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நம்ம இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்னா நம்ம வந்து எவனோ ஒருத்தன் டுபா கொடுத்துன்னா சொல்லலாம். நம்மளே ஒரு இது தான், ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏதோ மற்றவனை வந்து எதுக்கு சொல்லணும்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனோபாலா பாண்டா பிரச்சனை பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் நேற்று ஸ்பேஸில் வந்து சொல்லிட்டாரு அஃபீஸில் A1 கலெக்ஷன் வந்து 35-37 அப்படின்னு சொல்லிட்டாரு. ப்ரொடியூசரும் அஃபீஸில் 200+ சொல்லிட்டாரு. பாண்டா என்னமோ ஏரியா வைஸ் அவன் சேலம் கோயம்புத்தூர் அப்படின்னு அவன் என்ன ஏரியா வைஸில் அவன் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரியும் இந்த ஏரியா அவ்வளோ ரெக்கவர் ஆகிக்குது, அமௌண்ட் இவ்வளோ ஆகிக்குது, அதெல்லாம் போட்டனால தான் ப்ரோ இத்தனை பிரச்சனைக்கு காரணம். தேவையில்லாத வேலை தான் பாண்டாக்குது. என்ன பண்ணலாம்
ஒரு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ப்ரோ, அது ஒரு கிங்காம் வெர்சஸ் காங், இது கிங்காம் வெர்சஸ் காட்சிலா ஈகோ ஈகோ அந்த அந்த மாதிரி போயிடுச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது தடுக்க அவன் அந்த ஆள் பண்ணினதுக்கு வாங்கி கட்டிடிக்கிறாப்புல. ஓகேவா, அந்த இவர் வள்ளியோ அண்ணாத்தையோ எந்த படத்தை ஹைப் பண்ணி போட்டா மத்தவங்களுக்கு என்ன, அவன் ஹைப் பண்ணி தானே போடுறான். கேவலமா போடல ஒரு படத்தை, அவன் வந்து ரொம்ப கேவலமா போடல, அவன் ஹைப் பண்ணி போடுறான். அவன் அந்த ரசிகளா சந்தோஷப்பட்டு போறான். அவர் அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதானே, இவர் அவன் பாட்டு போவான், இவன் வேலையை பாத்துட்டு இருக்க வேண்டியதானே. சும்மா இருக்கிறவன நோண்டுதான் போட்டதுக்கு செங்கல்பட்டு தெரியுமா இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் தான் காசு போட்டு வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் அவன் எவ்வளவு கலெக்ட். யார் சொன்னான்? டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் தெரியாது, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர்களா தெரியாது. டிஸ்ட்ரிபியூட்டர் கணக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட தான் வருமாமா. ஆமா, ஓ பாண்டா கிட்ட வருங்களா? தெரியும். ஓகே ஓகே. ஆமா, பாண்டா பாத்து சொல்றத சங்கம்ல நான் ஒரு டிக்கெட் வாங்கினா இங்க ஒருத்தன் ஃபிளாஷ் அப்டேட்னு போட்டுட்டுறான். அந்த லெவலுக்கு மாறிடுச்சு இங்க ட்விட்டர்ல. நான் சங்கம்ல டிக்கெட் வாங்கினா இங்க ஒருத்த ஃபிளாஷ் அப்டேட்னு போடுறானுங்க, அந்த லெவலுக்கு மாறிடுச்சு. ஆபீஸ்ல வந்து அவர் ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சு சொல்லிரலாம், அவர் போறதா கலெக்ஷன் ப்ரொடியூசருக்கே அவர்தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா நானும் கோயம்புத்தூர் தாங்க, அவன் எங்க அவினாசியில இருக்கானாமா பாண்டாலா ஃப்ரீயா இருந்தா போய் பாட்டு வரணும். உங்க ஊருக்கு பக்கம் வந்தானா என்ன பேசிட்டு போலாம். அது நீங்க ஜாலியா சொல்றீங்க, வேற நேரடியா ஏதாவது பண்ண போறாங்க. அது ஐயோ அப்படி இல்ல இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே, பண்ணை எடுத்துட்டு போயிட வேண்டியதாங்க எல்லாமே. இல்ல இல்ல, பண்ணா எல்லாரும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அதுதான் ரணக்கலம் ஆகுது, ஒரு நாலு நாளா ரணக்கலம் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஃபேன் தான் சார் வந்து ஒரு இதுவே ஒரு தீனி மாதிரி. அவங்க அட்டென்ஷன் சீக்கிங் தான் அவங்க ரெண்டு மாறணும். சரி, இவங்க அவங்க ரெண்டு பேரும் ஓகே, அவங்க ரெண்டு பேர் சண்டையில என்னெல்லாம் எதுக்கு டாக் பண்றாங்கன்னே தெரியல. ஒரு மூத்தோன் சார் உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்பாங்க. கார்த்தி எதுக்கு டாக் பண்றாங்க? ஏங்க, கார்த்தியும் தான் மனோபாலா அட்டாக் பண்ணாரு. என்ன ட்விட்டர் அட்டாக் பண்ணல, ஸ்பேஸ்ல அட்டாக் பண்ணாரு. அதனால கார்த்தி என்ன பண்றாங்க? மனோபாலா மனோபாலா யாருன்னு கேட்டீங்கல்ல, மனோபாலா யாருன்னு தமிழ்நாட்டுல அவர் பார்த்து கேட்டீங்கல்ல, முதல்ல நீங்க தானே. அதனால உங்களையும் ஆமாங்க, நான் யாருன்னு கேக்கல, அவரை எங்கேயுமே பார்த்தது இல்லையா, அவர் ஒரு தடவையாவது பாத்துடணும்னு கேட்டேன். அவர் டோனியே பாத்துருக்காரு, நாரா பாத்துருக்காரு. இல்லங்க, தோனியை வந்து சிஎஸ்கே மேட்ச் நடக்கிற இந்த இவ்வளவு ஐபிஎல்ல எவ்வளவு பேர் பாத்துருப்பாங்க, எவ்வளவு பேர் அந்த பால் வாங்கிருப்பாங்க, புரியுதா? போட்டுட்டே இருப்பாங்க இவங்க, அதை கண்டுக்காம இருந்தாலே போயிருவாங்க அவங்க. இவங்க அதை போட்டு நோண்டி அடிச்சுக்கிட்டு அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணிட்டே இருக்கீங்க. மாறணும் தவிர நம்ம எதுக்கு செலிப்ரேட் பண்ணோம், விட்டுட்டோம். ஆயிரத்தில் வரணும் அந்த டைம்ல வந்து அது ரொம்ப லென்த்தியான படம் ப்ரோ. கரெக்ட் தான் ப்ரோ, அந்த டைம்ல அது சரியா பாக்குறது வெர்ஷன்லாம் இல்ல ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த வெர்ஷன்லாம் 3 ஹவர் 20 மினிட்ஸ் போகும். அது ரொம்ப செகண்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியாது. நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன் நினைக்கிறேன் ப்ரோ. நீங்க சொல்றீங்கல்ல அதர் லாங்குவேஜ் படம், இப்ப ஆயிரத்தில் வரணும் அப்ப நாங்க தியேட்டர்ல பார்த்தா நாங்க என்ன லூசா? அது
ஃபர்ஸ்ட் டே எல்லாம் நானுமே தியேட்டர்ல பாத்துட்டு என்னடா இப்படி போட்டு ராடு விட்டுருக்கீங்கன்னு 3 hours 20 minutes ப்ரோ. இப்பயுமே அப்படிதான் இருக்கும் அந்த படம். நீங்க இவங்க எப்படின்னா சீன்ஸ் சீன்ஸ் சீன்ஸா பாத்துட்டு சூப்பர் சீன்ஸ் மாதிரி அங்க 10 நிமிஷம் இங்க 10 நிமிஷம் அந்த மாதிரி மட்டும் பாத்துட்டு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு. நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 minutes 40 minutes படத்தை கட் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து எங்க ஊர்ல அந்த படத்தை பாக்குறப்ப 2 hours 35 minutes என்ன தான் ஓடுச்சு. ஃபர்ஸ்டே அப்படி எடிட் பண்ணிருந்தா கூட அந்த படம் கொஞ்சம் ஓடி இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு ப்ரோ போர் அந்த அது ஒரு அதான் போற வரைக்கும் ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் அவ்வளவுதான். அதுலயுமே லாஜிக்கே இருக்காது. போறது அங்க ஆண்ட்ரியா வச்செல்லாம் சில சீன்ஸ் இருக்கும். பெண்களை எல்லாம் பயங்கரமாக அந்த ரேப் பண்ணுவாங்க. அது ஹியூஜ் சீக்வன்ஸ் அது. இருக்கும் சீன் எடுத்துட்டு வரதுல முதற்கொண்டு காப்பி அடிச்சிருப்பானுங்க. இன்னொன்று ப்ரோ, எனக்கு என்ன மாதிரி தோணுதுன்னா, இந்த தமிழ்ல எடுத்தா அது அவ்வளவோ இது பண்ண மாட்டாங்க, மற்ற லாங்குவேஜ்ல எடுத்தா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்ல வந்து எந்திரன் படம் முன்னாடி வந்து நம்ம ஊர்ல ஒரு ப்ராப்பரா பெரிய படம் ஃபீல்ட்லயே ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து எல்லாம் பண்ணதுக்கு வந்து எந்திரன் ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு தோணுது. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப செமையா பண்றதாங்க. படமும் அந்த அளவுக்கு ஓப்பனிங் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த பொன்னியின் செல்வனுக்கு நம்மளே பேசுறோம்ல, அந்த அளவுக்கு அது இம்ப்ரெசிவா இல்ல பாக்குறதுக்கு. அது ஒரு மாதிரி ஏதோ அந்த அளவுக்கு அவ்வளவு செலவு பண்ணி பண்ற மாதிரி தெரில, நல்லா இருக்கிற மாதிரி தெரில அப்படின்னு. இதே மாதிரி RRR போஸ்டர் வந்துருந்தாலும் இதுதான் சொல்லியிருப்போம். அது லாங்குவேஜ் பிரச்சனை கிடையாது அப்படின்னு தோணுது. ஏன்னா அது அது பார்க்க நல்லா இல்ல, அவங்க நல்லா பண்றாங்க, இங்க நல்லா பண்ணல, அவ்வளவுதான் அப்படின்னு தோணுது. நல்லா தெலுங்குலயே கூட பாகமதினு ஒரு படம் வந்துச்சு, அப்ப சைரா நரசிம்ம ரெட்டி எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் நம்ம இங்க வச்சு கொண்டாடலையில. இன்னொன்னு நம்ம ஊர்ல அத ப்ராப்பரா பண்ணது எந்திரன் தான் அப்படின்னு தோணுது. ரொம்ப ப்ராப்பரா பண்ணது எந்திரன் மட்டும்தான் அப்படின்னு தோணுது பெரிய படத்துல. சங்கர் மாதிரி ஆளு இன்னும் நல்ல டைரக்டருங்க வந்து என்ன பெரிய பட்ஜெட்ல ஒரு நல்ல பெரிய ஹீரோ வச்சு பண்ணும். ப்ரோ நீங்க தெலுங்கு பக்கம் போயிட்டாரு. ஐஎம்ஏ நல்லாதான் ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ, அவங்க ப்ரமோஷன் பண்ணது எல்லாமே. ஆனா படம் சுமாரு, ஆனா ஐஎம்ஏ ஐயும் அதே மாதிரிதான். அந்த கிராண்டர் வந்து அப்படியே நம்ம போஸ்டர்ல இருந்து அவங்க விட்ட டீசர்ல இருந்து அந்த கழுகு பறக்குற ஷாட்டா தான் எக்கச்சக்கம் ரொம்ப செமையா இருந்துச்சு. படம் நல்லா இல்ல, அதனால அது மோசமாச்சு. இதே மாதிரி பாகுபலி நல்லா இல்லாம இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அதுவும் முடிஞ்சிருக்கும். அவங்க அது அந்த இதுல மேட்சும் ஆகுது, அந்த அவ்வளவு கிராண்டா இது பண்ணி ஒண்ணு பண்ணி அது கிளிக்கும் ஆகுது அவங்களுக்கு. எல்லாரும் வந்து இப்படி நினைச்சுக்கிட்டாலும் நம்ம மத்த லாங்குவேஜஸ் தான் என்கரேஜ் பண்றோம், இது பண்ணலனாலும் நல்லதுதான். அதனாலயே போட்டி போட்டுட்டு ஒண்ணு பெட்டர் கண்டென்ட்டா வரும். அவர் எடுத்த ரெண்டு படத்திலயுமே கதையில உள்ள டெத்தே இல்லாம தானே ப்ரோ இருக்கு.
யோசிச்சு பார்த்தா 2.2 ஐ எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா சுஜாதாட டெப்த்துக்கு போறவோ அவர படம் ரெண்டு படத்துலயுமே அவர முன்னே படங்கள்ல இருந்த கதையோட டெப்த் இல்லைன்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? இல்ல தானே? அப்சல்யூட்லி கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். டயலாக் அந்த சீன் ஸ்டேஜிங் எதுவுமே அந்த டைம்ல இருந்த மாதிரி இல்ல. முதல் ஒன்னு இந்த அதுல எல்லாம் இருந்த அளவு இல்ல.